ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியானது 28 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை அபாரமாக வீழ்த்திருப்பாங்க. ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அணியானது 6 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம இந்திய அணியை வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் தென்னாப்பிரிக்க அணி வின் பண்ணாலும் இதில் ஒரு சூப்பரான விஷயமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோனி வந்து இதுக்கு முன்னாடி உள்ள மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா சரிவர விளையாடல. இதனால வந்து முன்னாள் வீரர்கள்லாம் வந்து தோனிக்கு வந்து வயசாயிடுச்சு, அதனால வந்து இவங்களுக்கு பதிலாக இன்னொரு வீரரை போடணும் அப்படின்னு வந்து நிறைய எதிர்மறை விமர்சனங்களை வந்து சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அதற்கெல்லாம் நம்ம தோனி வந்து பதில் சொல்லாம அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில நம்ம தோனி ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல 28 பால்ல 52 ரன்களை அதடியே அசத்திருக்காங்க. இது குறித்து இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் கம்புலி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எப்பயும் சொல்ற மாதிரி தோனி வந்து ரொம்ப ஆபத்தான பேட்ஸ்மேன் அப்படிங்கறத இந்த ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல நிரூபிச்சிருக்காங்க. உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல தோனி வந்து அபாரமா பேட்டிங் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இனிமே வரக்கூடிய டி ட்வெண்ட்டி மேட்ச்லயும் வந்து அவங்களுடைய அதடி கண்டிப்பா இருக்கும், இதுல வந்து எந்தவித சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.